ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிபீடியா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்க தேவையான நேரத்தை தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்க ஒரு செகண்ட் கூட ஒதுக்கிறது கிடையாது. அப்படி ஒன்று ரெண்டு பேர் ஒதுக்கி பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம பார்க்குறது என்னென்னா ஓட் பேங்க், அதாவது வாக்கு வங்கி. இது எங்கே, எப்படி, யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி உருவானுச்சுன்னா 1955 மைசூரில் சமூகவியலாளரான எம்என் சீனிவாசன் அவர்களால் முதன் முதலாக வாக்கு வங்கி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுச்சு. வாக்கு வங்கி அப்படின்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேவலமான தனம், மக்களை பிளவுபடுத்தி அவங்கள தேர்தலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற நேரத்தில் அவங்கள பார்க்கறதுக்கே டைம் ஒதுக்கறதில்ல, அப்பேற்பட்ட கேவலமான விஷயம் அப்புடின்னு சொல்கிறாங்க. மீதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை நம்புகிறவங்கள ஒன்று சேர்த்து அவங்க மூலியமாக தான் ஜெயிச்சு தன்னை ஜெயிக்க வச்சவங்களை மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணுற ஒரு புனிதமான விஷயம், ஒரு தந்திர யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களை சமயம், சாதி, மொழி, இனம் மற்றும் புவியியல் அடிப்படையில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கடற்கரையில் உள்ளவங்க எல்லாரையும் மீனவர் பிரிவிலையும், மலை பிரதேசங்களில் வாழ்கிறவங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு பிரித்து வச்ச மாதிரி, அது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. தேர்தல் டயத்தில் மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியில், ஒரு மீனவம் தொகுதியில் மீனவரை நிற்க வச்சா அவரை மீனவர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. அது மாதிரி தான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் என எல்லோரும் இருக்காங்க. ஆனால் அவங்க இது மாதிரி சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் அந்த வாக்கு வங்கிங்கிறத பொய்யாக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இந்துஸ் நிற்கிறாருன்னா, அவரை இந்து மக்கள் எல்லாரும் ஆதரித்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, தான் ரிலீஜியன் ஜெயித்ததுனால தான் ரிலீஜியனுக்கு மட்டும் செய்யணும் அப்படின்னு ஒரு கொள்கையை அவங்களாம் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதனாலேயே பாதி மக்கள் மனசு வெறுத்து நோட்டாவை தட்டிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டால், வாக்கு வங்கிங்கிறது மக்களை தனித்தனியாக பிரித்து, இப்போ ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்கும், அது மட்டும் அவருக்கு ஓட்டு போடும். ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது மற்றவங்களுக்கு ஓட்டு போடாமல் அவங்களுக்கு மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கு இது மாதிரி பல குரூப்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு பேர் தான் வாக்கு வங்கின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், நீங்கள் என்னன்னு கமெண்ட்டில் லீவ்